நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோன்னா, மதுரை ஜங்ஷனை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதோடைய பிளாட்ஃபார்ம் அப்டேட், அப்புறம் டபுள் ட்ராக்கை கொண்டு வந்து இணைக்கிறத பற்றி பார்க்க இருக்கோம். மதுரை ஜங்ஷன் ஒரு நாளைக்கு 53 மெயில் எக்ஸ்பிரஸ், ஒரு ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், ஒரு சம்பர் கிராந்தி, 34 சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், ஒரு தேஜஸ் எக்ஸ்பிரஸ், 2 அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்களை கையாளுது. இது இல்லாமல் குட் சர்வீஸ் ஆயில் டோன்ட்ரி வந்து திருப்பரங்குன்ற பக்கத்தில் இருக்குது, அதுவும் மதுரை ஜங்ஷனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். தெற்கு ரயில்வேயோட பிரிவுகளில் முக்கியமான ஒன்று மதுரையும். மதுரையும் மதுரையை பற்றி பேசும்போது வைகை எக்ஸ்பிரஸ் பற்றி பேசாமல் இருக்க முடியாது. இங்கே இருந்த ட்ரெயின்களே மிகவும் பெருமை வாய்ந்த ட்ரெயின்களில் ஒன்று வைகை எக்ஸ்பிரஸ். கிட்டத்தட்ட 1995களிலேயே பார்த்திங்கன்னா இது 105 கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் பாதுகாப்பு கருதி தான் இன்றைக்கி அதோடைய வேகத்தை 100 கிலோமீட்டராக குறைச்சிருக்காங்க. இந்த ஸ்டேஷனில் மொத்தம் 6 பிளாட்ஃபாரம் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்குது. இங்கே வந்து ஹால்ட்டிங் ஆகிற ட்ரெயின் பார்த்திங்கன்னா 69, அதுக்கப்புறம் ஆரிஜினேட்டிங் ட்ரெயின் வந்து 22, டெர்மினேட்டர்னால் இங்கேயே வந்து நிற்கிறது, இதோட முடிஞ்சு போகிறது, அந்த வண்டிகள் வந்து 22. இப்போ மதுரை ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் டபுள் ட்ராக்கை கொண்டு வந்து இணைக்கிறதுல ஒரு சின்ன டிஃபிகல்டான விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த வீடியோவோட கடைசியில் வரைபடம் மூலமாக அதை காமிச்சிருக்கிறேன். அதாவது மதுரையோட கிழக்கு பகுதி வைகை ஆற்றுலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா, இடது பக்கம் போகிற வண்டிகளும் வலது பக்கம் வர்ற வண்டிகளும் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா மாறி இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடைக்கானல் ரோட்டில் இருந்து அம்பாத்துறை ஸ்டேஷன் வரைக்கும் ஒன்று போல் வரும். அம்பாத்துறை ஸ்டேஷனில் இருந்து பிரிஞ்சு போகிற இந்த ட்ராக்குகள் வந்து இடையில இருக்க புவியியல் அமைப்பு அப்படி தான் இருந்திருக்கு. அதனால் அவங்க ரயில் ஓவர் பிரிட்ஜ் மூலமாக சிசர் கிராசிங் வரும், நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அப்படி மாறினதுனால அங்கே மாறின ட்ராக்கை வந்து மதுரை ஜங்ஷன் உள்ளே வர்ற வரைக்கும் ஆப்போசிட்டாகவே இருக்கும். இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வர வேண்டிய ட்ராக்கில் போகுது, போக வேண்டிய ட்ராக்கில் வர்றதுனால இதே ஸ்டேஷனை வெளியில் அவுட்டில் கொண்டு வர முடியாது. அதாவது மேற்கு திருமங்கலம் நோக்கி போகிற வண்டிகளை அப்படி பண்ண முடியாது. அப்படின்னா ஸ்டேஷனுக்குள்ளேயே ஒரு எக்ஸ் கிராசிங் வந்துடும். அதை கவனத்தில் கொண்டு தான் இப்போ இந்த ட்ராக்குகளை அமைச்சிட்ருக்குறாங்க. அதாவது இப்போ 1வது பிளாட்ஃபார்ம் வந்து அப் லைன், அதாவது சென்னை நோக்கி போகிற வண்டிகள் 2 அல்லது 3, சில சமயங்களில் 2வதையும் அப் லைனுக்கு பயன்படுத்துவாங்க. அதாவது இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா 1, 2, 3 இந்த 3 பிளாட்ஃபார்மும் அப் லைனும் டவுன் லைனும் பயன்படுத்துகிறாங்க. அதே தான் தொடரும். ஆனாலும் இதோட சிக்னல் சிஸ்டம் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது. ஏன்னா சில நேரங்களில் ஒரு சில கூட்ஸ் வண்டிகள் வந்து நிற்காமல் போகும்போது அதுக்கு லைன் கிளியரன்ஸ் பண்ணணும். அதுக்காகவே இந்த மாதிரி லூப் லைன்கள், சுவிட்ச் லைன்கள்லாம் அமைக்கிறாங்க. பார்க்கலாம், இது ஒரு பாதி தூரம் நிறைவடைஞ்ச பிறகு தான் எந்த லைன் எப்படி வருதுங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நீங்கள் இந்த பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நம்ம பயணம் பண்ணுற இந்த ட்ராக் வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போகிறது. நண்பர்கள் கேட்டுட்ருந்தீங்க, அதாவது ராமேஸ்வரம் போகிற பக்கத்தில் ட்ராக் அமைச்சிட்ருக்காங்க அப்படின்னு. இது வந்து சன்டிங் லைனும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருவேளை உள்ள சிக்னல் கிளியரன்ஸ் ஆகலை, பிளாட்ஃபார்ம் கிளியரன்ஸ் ஆகலைங்கும் போது இங்கே வர வண்டிகள் வெயிட் பண்ணுறதுக்காகவும் இந்த ட்ராக் அமைக்கிறாங்க. இந்த ட்ராக் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் அமைச்சிருக்கிறாங்க. இது அதோடய சுவிட்ச் லைன், இங்கிட்டு அங்கிட்டு மாறுறது. அதுக்கப்புறம் மதுரை ஜங்ஷன் உள்ளே வர்றதுக்கு இது கிளியரன்ஸ் ஆனவனே வண்டிகள் உள்ளே வரும். இப்போ நம்ம வரைபடம் மூலமாக பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை சொல்லியிருக்கிறேன், ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சிடுங்க. ஒருவேளை நான் ஏதாவது விஷயத்தை விட்டுட்டேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிடட்டும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வரைபடம் வந்து மதுரையோட மேற்கு பகுதி. இப்போ நம்ம சொன்ன அந்த சன்டிங் லைன் வந்து இங்கே ஒரு வண்டி நிற்குது இல்லைங்களா, அந்த வண்டி தான் வெயிட்டிங்காக போடப்பட்ட ட்ராக்கு. ஆப்போசிட்டில் ஒரு வண்டி ராமேஸ்வரம் போய்கிட்டு இருக்கு. அங்கே ஏற்ற மாதிரி மதுரை ஜங்ஷனுக்குள்ளே உள்ள வண்டி வந்துகிட்ருக்குது. இதுதான் 6வது பிளாட்ஃபாரத்துக்கு முன்னாடி வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் முடிவடையலை. அது முடிவடைஞ்சால் எக்ஸ்ட்ரா ஒரு பிளாட்ஃபாரம் மதுரை ஜங்ஷனில் இருக்கும். இது வைகை ஆற்று பாலத்தோட வரைபடம் பாருங்கள். ஆக்சுவலாக வண்டி வந்து அந்த பக்கம் தான் போகணும், அதில் இன் ஆகுது, இதில் அவுட் ஆகுது. இதுதான் அந்த எக்ஸ் கிராசிங்கோட விளைவு. முடிஞ்ச வரைக்கும் நல்லபடியாக இதை ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இது போன்ற ட்ரெயின் வீடியோக்கள் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். மிக்க நன்றி.